காக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட ஆங்கில சிரேஷ்ட விரிவாளர் ஸ்ரீ தந்தையா கணேஷ் அவர்கள் இங்கே நமது மாநாட்டுக்கு வந்திருக்கின்றார். அவரை சிறப்புரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொண்டது என்னத்துக்காக?
இது நக்கலா சொல்லுதா இன்னொரு சித்தர் கடவுளை சித்தர் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போத்துடை தாண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அந்த கூத்தாட்டம் போது நாங்கள் எல்லோரும் செய்கின்ற வேலை அல்ல. நாங்கள் எல்லோரும் இந்த வந்த அறுவலை விட்டுட்டு ஒரு எல்லோ அறுவலை எல்லாம் பார்க்கின்றோம். இதை அருமையா சொன்னார்கள். குப்பை கூடக்குள்ள போற விஷயங்களை தான் நாங்கள் அதிகம் செய்து கொண்டிருந்தோம். இறைவனை சேர்தல் என்ற கையில் இருக்க அப்பாலே இந்த கடவுளை சித்த சூரிய இந்த பாடல் அடிக்கிற பார்த்திருப்பீர்கள். ஒரு நாட்டார் நடையிலே அதுக்காக நாங்கள் நாட்டு நடையிலே பாடியும் காட்டினேன். இங்கே பெருமையாக பாடல்கள் இருப்பீர்கள் அது ஒரு விடியம். அப்போ இந்த ஒரு நிலையற்ற இந்த வாழ்வை தான் நாங்கள் நிலையான வாழ்வியாக நின்று கொண்டு கொண்டோம். இந்த நிலையற்ற வாழ்வை திருமந்திரம் சொல்லுகின்ற முறையை பாருங்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு போரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காற்றை கொண்டு போய் சுட்டுட்டு நீரில் மூழ்கி இணைக்கொழுந்தார்களே விளக்கம் தேவையில்லை. இதைத்தான் அப்ப சொல்ற எத்தாயர் எத்தந்தை எச்சுத்தார் எம்மாடு சும்மாடா மேவர் நல்லா செத்தார் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவர்களால் தீயிட்டு செல்லாதைப்பர் அத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றார் கேட்கிறார் அல்லகண்டன் கொண்டடிய செய்கிறேன். திருமந்திரம் சொல்வது திருவாரத்தில் பார்க்கிறோம். இதே பட்டத்தை சொன்னார் முடிசார்ந்த மன்னரும் மற்றும் ஒரு முடிவில் ஒரு பிடி சாம்பராக ஆக நாம் எப்படி வாழ வேண்டும். திருமூர் சொல்வார் கொலை களவு கழு காமம் பைகூரல் மலையான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சீனடி சார்ந்து இன்பம் சார்ந்தார்க்கு இளையாம் இவை ஞானானந்தத்துக்கு இருக்கல. அப்படிப்பட்ட இறைவனை அடைகின்றவர் நமக்கு இறைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கின்றான். ஒன் சுடரானை உபப்பீலினாதனை ஒன் சுடர் ஆகிய என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு இழலும் கடந்த அக்கண் சுடர் ஓம தலைவனும் மாமி உலகம் தேவையில்லை பதவுரை தேவையில்லை. அவை கிளியை கட்டார் அழகாகவே திருமந்திரன் சொல்கின்ற ரசித்து பாருங்கள். படிக்கிற காலத்திலே வெளிநாட்டுக்கு போகின்ற அந்த காலத்திலே அமெரிக்காவுக்கு போகின்றவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் சேர்க்கிறார் பெரிய வருணத்தை கொண்டு போகின்றார் என்று சொல்லுவார்கள். ஏனென்று கேட்டால் அந்த கவியை ரசிப்பதற்காக திருமந்திரம் அதுக்கு அப்பால் இன்னும் கொண்டு போகக்கூடிய தத்துவமாக விளைகின்றது. எமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் காலையில் பேச்சிலே அருமையாக சொன்னாங்க தவத்திரு அடிகளர் சலம் பூவடு தூபம் மரந்தறியன் என்று அப்பர் வாடுகின்றார். இங்கே இவர் மிகவும் எளிமையாக போய் பச்சிலை ஒன்று போட்டு கும்பிட்ட காணும் என்று சொல்லுவார். யாவருக்குமா மரவைக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்டும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறக்கு இன்னுரைதானே கனியிருக்கு வலிவ சொன்னதையும் காலையில ஐயராகத்தோடு ஞாபகப்படுத்தினார்கள். ஆனால் நாங்களோ அன்பே சிவம் இரண்டு என்பது அறிகில அன்பே சிவம் ஆவதன் அறிகில அன்பே சிவம் ஆவதாரம் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இது ரெண்டும் ஒன்று என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய சமயம் சொல்கின்றது இந்த அன்பே சிவம் திருமந்திரம் மிகவும் அழகாக சொல்றது லவ் தை நெய்பர் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்வதாக பைபிள் சொல்லும். இங்கே நாங்கள் அன்பை சிவமாக பார்க்கின்றோம். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்கின்ற தத்துவத்தையும் மணிவாசனோட நாங்கள் பார்க்கின்றோம். திருமந்திரன் சொல்லும் ஈசன் அறையும் இடாப்பகல் தங்குன்னை பாசத்தில் வைத்து பரிவு செய்வார்களை தேசுற்று இருந்து சேரற்றிருந்திடில் ஈசன் வந்த எம்முடை வீட்டில் நின்றானே அவனே தேடி வருவான். அப்படி தேடி வந்த போது நாங்கள் கேட்கின்ற சிவப்பொரு எப்படி இருக்க வேண்டும். அறம் கேட்கும் அந்தனர் வாய்மொழி கேட்கும் மரம் கேட்கும் வானவர் மந்திரன் கேட்கும் புறம் கேட்கும் பொன்னுரை மேனி எம் ஈசன் திறன் கேட்டும் பெற்ற சிவகதிதானே. பாருங்கள் கவிதை என்ன அழகாக ஒழிக்கின்றது எளிமையான வார்த்தைகள் ஆனால் தத்துவத்தோடு நினைப்படுகின்ற வார்த்தைகள். இந்த சிவ தெய்வசக்தியின் சிறப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர் சொல்கின்ற வார்த்தைகளை பார்ப்போம். ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான் ஒருவனுமே உலகு ஏழும் அழைத்தான் ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான் படைத்த காலத்தில் அடுத்த
ஒருவனுமே உலகோடு உயிர்தானே. ஆனால் நாங்களோ எப்படி இருக்கின்றோம் சொல்கின்றார். உள்ளுண்மை ஓரார் உணரார், பசு பாசம் வல்லன்மை நாதன் அருளினில் வாழ்வுறார், தெருண்மை ஞான சிவயோகம் சேர்கிறார், கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாது. நிச்சயமாக இருங்கிறார் இந்த கதையில் கூட ரசித்துக் கொண்டு வருவீர்கள். அப்படிப்பட்ட இறை அனுபவம் எப்படி இருக்கும்? இன்பே உரகாய் இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் கடலில் பொதிய வரப்பினும் அன்போடுருகி அகங்குளவார் கன்றி என்போன் மணியினை எய்த கொண்டாதே. நாங்கள் அன்போடு நாங்கள் மெய்தான் அருந்தி விதிர் விதித்து விதியார் கலர்க்கன் கைதான் தலைவெத்து கண்ணீர் ததும்பி விரும்பியுள்ளம் போற்றாவிட்டார். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போவதில்லை. இதுதான் திருமந்திரத்திலே இன்னொரு பாடல், எங்கும் திருமேன் எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கும் தங்கும் சிவன் அருட்டன் விளையாட்டதே. இது ராமகிருஷ்ண மிஷனுடைய மொழிபெயர்ப்பிலே பார்த்தால், எவ்ரிவே இஸ் அ ஹாலி ஃபார்ம், எவ்ரிவே இஸ் சிவசக்தி, எவ்ரிவே இஸ் சிதம்பரம், எவ்ரிவே இஸ் டிவைன் டான்ஸ், as everywhere Shiva is, everywhere is Shiva's grace, all is God divine. இந்த இடத்திலும் எங்கும் எப்பவும் எங்களால் இறைவனை அடைய முடியும். மாதில் வீணையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிலை. நீங்கள் எல்லாரும் படித்து பாடலாம். நாவுக்கரசர் சொல்கின்றார், இறைவன் அடி எப்படி இருக்கும் அடிகள் இணையடி நிகழலே, மாசில் வீணையும் மாலை மரியமும் வீசு தந்தலும் வீங்கிலவேனிலும் இதுக்கு பதவியே தேவையில்லை. இதுதான் எங்கும் திருமேன் என்கின்ற இந்த திருமந்திர பாடலை நீங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த உடம்பை கூட அவர் உத்தமன் கோயில் கொண்டார். உடம்பாக சொல்கின்றார், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் என்று ஓம்புகின்றேனே. இந்த உடம்பை நாங்கள் சொல்கிறார் இடத்திலே, இந்த உடம்பை நாங்கள் பேரண்டு ஒண்ணும் இந்த இறைவனை வழிபடுவதற்காக இதுக்கு மிக கஷ்ட பிச்சை எடுத்தாலும் இந்த உடம்பை பாதுகாத்துக்கொள். மிகவும் கட்சிகளான தத்துவம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களால் இதை கண்டுகொள்ள முடியாது. என சொல்கிறார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்வத பூதம், பரத்தில் மறைந்தது பார்வத பூதம். நீங்களே சொல் விளையாட்டுகள் ரொம்ப உண்டு. யானை கோமியை குழந்தை ரசிக்கும் அதனை ஆக்க பயன்பட்ட மரத்தி அல்ல. அதுபோல யானை கோமியை செய்த தச்சன் மரத்தையே ஆராய்வார். பரம்பொழை மறந்து பஞ்சபூதங்களை மட்டும் சாதகர்கள் கருத்தில் கொள்வார்கள். பஞ்சபூதங்களை மறந்து பரம்பொழை எங்கும் எதிலும் காண்பர் ஞானிகள் என்கின்றார் திருமூலர். இந்த விநாயக காப்பு உங்களுக்கு தெரியும். திருமந்திரத்திலே ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்புரை போலுமை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே. அங்கே ஆரம்பத்திலே அவர் தொடங்கிவிட்டார். எப்படி நாங்கள் எங்களுடைய புந்தியிலே வைத்து அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்டவன்? ஒன்றவன் தானே, இருந்தவன் இன்னொரு நின்றனன், மூன்றில் நான்கு குணந்தான், ஐந்து வந்தனன், ஆறு இழித்தனன், ஏழும்பார் சென்றனன், தானிலும் தான் உணர்ந்தட்டே கட்டமாக அவர் சொல்லிக்கொண்டு போங்க. எப்படிப்பட்ட இறைவன் எங்களுக்கு எல்லாம் எப்படி எங்களை எல்லாம் ஆட்கொள்கின்றான்? மாணிக்கவாசகர் சொல்லுவார், காட்டாததை எல்லாம் காட்டி பின்னர் கேளாததை எல்லாம் கேட்பித்து வீட்டையும் புறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் செய்தித்த இச்சதானே. இதே சுந்தரர் கைலாமலை ஆலாசுதராக அவதரித்து கைலாய மலையிலே பின்னர் இறைவன் அருளாலே அவர் பூமிக்கு வர வேண்டி இருந்தது தன்னுடைய தர்மாவை நீக்குவதற்காக. அங்கே வந்து அவர் பாடுகின்றார் அந்த இறைவனுடைய சூழலை, பித்தா புரை சூடி பெருமானே அருளாளால் எத்தால் மரவாதை இணைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் அத்தாவுல காலாயிலே. உன்னை விட்டா நீ வர வழி இல்லை, எல்லாரும் அதைத்தான் பாருங்க.
இங்கே பார்த்தால் எங்களுடைய மாநாடுகளிலே கூடிய அளவு 50க்கு மேற்பட்டவர்கள் அங்க இருந்தார்கள். என்ன அவர்கள் அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். இங்கே பசலிப்பு வைத்தவர்கள் மட்டும் குழந்தை குட்டிகள் அடுத்தது கிடந்த முறை எட்டி பார்க்கின்றார். இந்த சூழல் அப்படித்தான் இருக்கின்றது. அத்தா உனை உனக்கு ஆளாயினி உனக்கு இனி இனி நான் சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர். அதுதான் நாங்கள் ஒன்பதாம் திருமுறையில பார்க்கின்றோம். அந்த கம்ப்ளீட் சரண்டர் தான் அந்த திருநட்டம் இருந்தது. பிளீஸ் பிரமானந்தம் கிடைக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய உலக தத்துவத்துக்கும் ஆட்டம் பிலோசபிக்கும் இணைத்து பார்க்கலாம் பார்க்கிறோம். அப்ப எங்க நிலைமை முத்துநதி அறியாத மூக்கரோடு முயல்வோர்களாக இருக்கின்றோம். மாணிக்கவாசகர் சொல்லுவார் முத்துநதி அறியாத மூக்கரோடு முயல்வேனை பக்தி நதி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருடையவா ரசிக்கிறார். எனக்கு அருடையவா யார் வருவாராச்சு இந்த மனோ நிலை எப்போ வந்து சேரும். இந்த இந்த அட்மாஸ்பியர் தான் உண்மையிலே இந்த மாநாடு அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது தான் எனக்கு படைந்தது. இந்த பீதாபுராணத்திலே இறைவன் சேர்க்கலா சொல்லுவார் இந்த நாங்கள் எல்லாம் உறவைப்பை கும்பிடுவோம் அச்சனை பண்ணுவோம் நேத்தி கடமைப்போம் இதை இதையெல்லாம் தந்து விட வேண்டும் என்றெல்லாம் இறைவனை நாங்கள் நன்றாக கேட்டுக்கொள்வோம். ஆனா இந்த 63 நாயன்மார்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்கவே இல்லை. அவர்கள் இந்த ஒரே மனநிலை கூடும் அன்பில் கும்பிடலே அன்பில் செல்வ களஞ்சியமே என்னை கலிதீத்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார் பிள்ளையோடு சேர்ந்து வர அந்த இன்பத்துக்காக மட்டும்தான் பிள்ளை நாளைக்கு பாதுகாக்க விழிப்பு ஒரு பெற்ற மலைவரிவாதம் சத்திரிவாதம் இழிவுநெப்பு இழிவுநெப்பு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அதான் கல்லையும் செம்பொன்னாக ஒப்பு நோக்குன்ற அந்த பக்குவம் அந்த பரிபக்கம் வந்துவிட்டால் இழிவுநெப்பு மலைபரிபாகம் சத்திரிபாதம் அதான் இறைவனோடு கொண்ட அந்த சங்கமைப்பு கூடும் அன்பில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். எங்களுக்கு தெரிஞ்சது இந்த இறைவனால் இறைவனை வழிபட்டு நாங்கள் முக்தி அடைய வேண்டும் வீடு போது பெற வேண்டும் என்பதுதான். அதை கூட தேவம் டேக் இட் வெரி சீரியஸ். நந்தனார் உங்களுக்கு தெரியும் நந்தனாருடைய நந்தனார் இறைவனை காண வேண்டும் என்று தேடி போற சிதம்பரத்துக்கு இடையிலே அவருக்கு பெரிய தடைகள். ஆனால் அவருடைய அந்த அன்பின் வேகம் நடுநிலையத்தை நந்தியை கூட தள்ளி வைக்கின்ற காட்சியாக எங்களுக்கு விளிக்கின்றது. அப்ப இந்த காட்சியை மாணிக்கவா சொல்கிறார் அன்றே என்ன ஆவியும் உடலும் உடமை எல்லோமும் குன்றே எதையாய் என்னை ஆட்கொண்ட போதை கொண்டிலையோ இன்றோ இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கண்ணம்மானே நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயமே விஷம் பண்ணுறேன். நாங்கள் தைரியமாக கேள்விக்கலாம் சுந்தரருக்கு கேட்பார் மீள அடிமை உனக்கே யாழாய் பிறரை வேண்டாதே உனக்கு தான் அடிமையாக இருந்தேன் ஒரே ஆட்ட நான் போயில்ல நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யலையே உங்களோட பக்தி இல்லையே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். காலையிலே மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் திருதனா சொன்னார்கள் எங்களுக்குரியது எங்களுக்கு வந்து செய்யணும் அது அரசியலோடு சேர்ந்தவர் சொன்னார். அப்போ இந்த உள்ளம் பெருங்கோயில் திருமந்தத்திலே திருமூலர் அழகா சொல்லுவார் இங்கே பலர் அந்த வாக்கியங்களை நேற்று அமையான அழகா சொன்னார் உள்ளம் பெருங்கோயில் அமைய சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு கோயில் கட்டுவார் ரெண்டு மதம் இருக்கிறாங்களா நல்ல சொன்னார் உள்ளம் பெருங்கோயில் ஊனம் பாளையம் வள்ளம் வள்ளல் பிராணாக்கு வாய் கோபுர வாசல் வெள்ளம் கழுத்தாக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புனைந்தும் காளாமணி விளக்கு. அப்போ இங்க புண்ணியம் செய்வதற்கு என்ன உண்டு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு
அண்ணல் நதிகண்டு அருள் புரியாருக்கும் எண்ணெய் பாவிகள் எம்முறை ஈசன் நன்னறியாமல் நழுவுகின்றாரே. இந்த பக்த கோடிகள் இறைவன்ட கிட்ட போகாமல் நழுவி போகின்றார் என்று ஆதங்கப்படுகிறார் எங்களுடைய திருமூலர். அப்போ இந்த உடம்பை பேணி நாங்கள் உயிர் வளர்த்து இறைவனை ஒம்புகின்ற இந்த ஆட்சியைத்தான் திருமூலர் திருமந்திரத்துக்கூடாக எங்களுக்கு சொல்கிறார். செக்ல சொல்லுவார், மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலாதமை அறியாதமை அமுது செய்தித்தல். திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார், நீ பிச்சை எடுத்துட்டாலும் இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள் என்றார். இந்த உடம்பினோட தான் இறைவனை அடைய வேண்டும். இங்கு இசைக்கிறார், அடியார்களுக்கு அமுசைக்கித்தலுக்கான காரணத்தை அவர் உணர்ந்துகின்றார். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய பண்பாட்டிலே இந்த அன்னதானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அப்போ திருமந்திரி சொல்கின்ற பாடல், அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர் உச்சியம் போதாத உள்ளவர் கோவிக்கு பிச்சை பிடித்துண்டு பேத மரணி நின்று இச்சை பெற்று ஏகாந்து ஏறியிருப்பதே. இழிவினை ஒப்பிலை ஏற்பட்ட ஆன்மாக்கள் பிச்சை எடுத்து உண்கிறார்கள். விழிவையும் நோக்கார், அழிந்து போகும் உடம்பை ஏன் பசியாற்றி காப்பாற்ற வேண்டும் என்று பண்ணார். எங்களின் பணி செய்து கிடப்படு என்று பற்றற்று நின்று பசியாற்றி பகுத்துண்டு பள்ளிக்கு ரொம்ப ஆத்மீக பயணம் போய்க் கொண்டிருப்பார். அத்தகைய அடியாருக்கு அமுது செய்தித்தல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராக இருந்து அன்னதானம் வழங்கல் என்னும் கைங்கரியத்தை எங்கள் பண்பாட்டிலே நாங்கள் காண்கின்றோம். அதுதான் நீங்கள் அப்பருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறீர்கள். அப்பருடைய பேரிலேயே திருநாக்குதாசன் நாயனார் தண்ணீர் பந்த அப்படின்னு அமைத்து எங்களுக்கு புதிய வழி காட்டுகின்றார்கள். முழு முதல் கடவுளாக சித்தரிக்கப்படும் பரப்பொருளை தியானித்தலே தலை சிறந்த வழிபாடாகும். தானே உலகுக்கு தத்துவனாய் நிற்கும், தானே உலகுக்கு தையலுமாய் நிற்கும், தானே உலகுக்கு சம்பவமாய் நிற்கும், தானே உலகுக்கு கண் சுடராகவே. நான் கூடிய கவிதைகளோடு உங்களோடு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்ன இந்த ரசனை நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்ய போவதில்லை. திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்களை நான் உங்களுக்கு தந்து வந்திருக்கின்றேன். எங்களுடைய அடிச்சிரடான இந்த இறைவனோடு இணைதல் என்கிற அடிப்படையை வைத்துக் கொண்டு, நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே தீவாளம் இல்லம் என்று பக்தியோடு பரவசம் கொண்டு அடியார்கள், நாளையின் செய்யும் விருதான் என் செய்யும் இணை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றை செய்யும் என்று முருகனுடைய பாடலை எதிர்கொள்கின்றோம். வெயு தோழி தந்த விடமுண்ட கட்ட மிக நல்ல விண தடவி என்ற பாடலே, ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசர் நல்ல நல்ல அவன் நல்ல நல்ல அவர் இறைவனுக்கு பக்தி கொண்டு செலுத்துபவர்கள் இந்த கோள்களுடைய பிரச்சனையும் நாள் கோள்ட பிரச்சனைகளுக்கும் அப்பால் அவர்கள் மேலே போயிடுவார். அந்த வரிபக்கங்களை நோக்கி நாங்கள் போக வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சாத்திரங்களை பற்றிய பிரச்சனையே வராது. நாங்கள் கீழ்மட்டத்தில் நின்று கொண்டுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு கொண்டோம். அதை தாண்டி போட்டால் எங்களுக்கு நாளும் கோளும் எதையும் செய்ய நாங்கள் மேற்கு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு போகலாம். ஆனால் எங்களுடைய வீரிலே எங்களுடைய பண்பாட்டிலே நின்று கொண்டு எங்களுடைய ஆத்மாவுடைய தேடலை தேடி நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி இல்லாமல் நாங்கள் அறிந்து செய்கின்றோம். என்னொரு பாடலில் அழகா சொல்வார், பார்ப்பார் அகத்திலே பார்ப்பது ஐந்துண்டு. நல்ல ஒரு இமேஜரி, பார்ப்பார் அகத்திலே பார்ப்பது ஐந்துண்டு மேய்ப்பார் நின்று வரி கொண் பெருத்து திரிவர. நாங்கள் இந்த ஐம்பலங்களை கட்டுப்படுத்த முடியாமல் செய்கின்றோம். மேற்பாரம் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பதினைந்தும் பாலாச்சொரியுமே. அங்கே பால் என்பது அந்த இன்பம், நான் நினைக்கின்ற மன அமைதி. நவீன பாசிட்டு சொல்வதாக மன அமைதி. இது நோக்கி போகின்ற பொழுது எங்களுடைய நினைவில் நல்லதாக வரும், வாயில் நல்ல வார்த்தைகள் வரும். மற்றவர்களை பற்றி நாங்கள் எந்த விதமான கூடாத வார்த்தைகளோ அர்த்தமற்ற பிரச்சனைகளோ நாங்கள் ஈடுபட போவதில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு செழுமையான வாழ்க்கை எங்களுக்கு வந்து சேரும். தெய்வ பண்பாடு அந்த வாழ்வாக அது அமையும். இதையே இன்னொரு சித்தர் சொல்வார், மாங்காய் பால் உண்டு மலைமகள் இருப்போர்க்கு தேங்காய் பால் எதுக்கடி போதாம்பாய். உன்னுடைய இருக்கு ஏன் நம்ம ஒரு அறையில
அங்காய் பாலுண்டு மலைமோ இருப்போர்க்கு தெங்காய்ப்பால் எதுக்கடி புதம்பாய் தெங்காய்ப்பால் எதுக்கடி என்ன சொல்றார் தாவரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தாவரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் எதுக்கடி பிராங்கால கூட உனக்கு ஒன்றும் இல்லை என்ன தேவாரம் உனக்கு உன்னை நீ நெறிப்படுத்திக் கொண்டு சித்தர்களுடைய தத்துவங்கள் திருமணம் கப்பால திருமணம் கப்பாலே என்ன ஒரு சித்தர்களுடைய பாடல நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மேற்கொள்ள தேடிக்கண்ட ஞானம் ஞானப்பால் உண்ட ஆன்மா எப்படி உணரும் என்பதை அப்பர் வாக்கினாலே நாங்கள் கண்டுகொள்ளலாம் அப்ப சொல்வார் தேடி கண்டுகொண்டேன் திரு மாறுடு நான் வரும் தேடி தோடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் உங்களுக்குள்ளே உள்ள அந்த தெய்வத்தை அந்த தேவனை இவர் சமய பாசையில் சொல்வாராக இருந்தார் எனக்குள்ளே உள்ள தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் இது திருமுறை சொல்ற பார்த்தீங்கள பாருங்கள் உள்ளின்று ஒளிரும் உலா பிராணனும் மின்னின்று இயங்கும் விரிகது செல்வனும் மண்ணின்று இயங்கும் வாயுவும் ஆய்விக்கும் கண்ணின்று இலங்கும் கருத்தவன் தானே தேடியும் தேவனை என்னுள்ளே கண்டுகொண்டேன் இதுதான் தாரக மந்திரம் இந்த தாரக மந்திரத்தோடு திருமந்திரத்தினுடைய தத்துவம் நரக தத்துவம் இவற்றை நாங்கள் மனம் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமைந்தது இந்த மாநாட்டினுள் உங்களோடு சங்கமிப்பதற்கான வாய்ப்பும் அடியனுக்கு அமைந்தது இந்த எமது பண்பாடு சூழலை எமது மக்களை இப்படியான ஒரு பக்திமயமான ஒரு சூழலே இன்றைக்கு எங்கள் ஊரில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் பக்த கோடிகள் குறைந்து விட்டார்கள் அங்கே இருக்கிற நிலைமைகள் ரொம்ப கஷ்டமான நிலைமைகளாக இருக்கிற விடையிலே நீங்கள் ஒரு புது உலகத்திலே புது உலகம் என்று சொல்கிற பொழுது எங்களுடைய பண்பாட்டு உலகத்தை புதுமைப்படுத்திக் கொண்டு ஒரு புது உலகத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த புது உலகத்தினூடாக எங்கள் சமய தத்துவத்திற்கு செல்லக்கூடிய இந்த விருப்ப பெற்ற பற்று பற்றற்றான் பற்றினை அப்பற்றையே பற்று விடற்கு என்று போதாகவே எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு எங்களிடம் பணி செய்து கிடப்பதை என்ற அடிப்படையிலே எங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஒரு பெருமைமிக்க வாழ்வை வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஆங்கில சிரேஷ்ட விருதுகள் என்பதனாலே ஆங்கிலத்திலே இன்று நமது சொற்பொழியாற்றினர் இன்று தமிழிலும் பேச தெரியும் என்றதற்காக தமிழிலும் சிறந்த திருமந்திரங்களை காட்டி மிக அழகாக பேசியிருக்கின்றார் அதற்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அவரை கௌரவிப்பதற்காக இயல்பாக்கொண்ட முருகனுடைய நிர்வாகத்தினர் ஸ்ரீகாந்தராயா